இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 6:1-24 வசனங்களை வாசிப்போம். அதன் பின்பு அதை குறித்து நாம் தியானிப்போம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்கு தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. வேலைக்காரரே, நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமானாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புபவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அடிமையான வனானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்றே நல் மனதோட ஊழியம் செய்யுங்கள். எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவைகளை செய்து அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடுஞ்சொல்லை விட்டுவிடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களிலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத இரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் இரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்கள். அன்றியும் எனக்கடுத்த காரியங்களும் என் சுக செய்திகளும் உங்களுக்கு தெரிய வரும்படிக்கு அவைகளெல்லாம் நமக்கு பிரியமான சகோதரனும் கர்த்தருக்குள் உண்மையுள்ள ஊழியக்காரனுமாய் இருக்கிற தீகுக்கு உங்களுக்கு அறிவிப்பான். நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்திற்கு அனுப்பினேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சகோதரருக்கு சமாதானமும் விசுவாசத்தோடு கூடிய அன்பும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். பவுல் எபேசியர் சபையின் விசுவாசிகளுக்கு ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோர்கள் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், வேலை ஸ்தலங்களில் எஜமானர் வேலைக்காரர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ஊழியத்தை நாம் எப்படி செய்ய வேண்டும், இப்படி அநேக காரியங்களை 1:9 வரைக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு கடைசியாக அவர் சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட வேண்டும். அவருடைய சத்துவமும் அவருடைய வல்லமையும் தான் நம்மை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நடத்துகிறது. குடும்பத்தில் வெற்றி, வேலை ஸ்தலங்களில் வெற்றி, ஊழியத்திலும் வெற்றி. அவருடைய வல்லமையும் சத்துவம் தான் நம்மை வெற்றி உள்ளவனாக மாற்றுகிறது. அதை இந்த இடத்தில் பவுல் சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படிய வேண்டும், இது நியாயமாயிருக்கிறது. அதே போல அந்த பிள்ளைகள் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும், இது தேவனுடைய முதலாம் கற்பனையாய் இருக்கிறது. அப்படி தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு பிள்ளை செய்யும் போது அவனுக்கு இந்த பூமியில் நன்மை உண்டாயிருக்கிறது, அவனுடைய வாழ்நாள் நீடித்து இருக்கிறது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது.
அதே போல வேலை செய்கிற இடங்களிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றோர் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அவர்கள் கர்த்தருக்குள் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே தேவனுடைய வசனத்தின்படி அவர்கள் சொல்லிக் கொடுத்து விசுவாசத்தில் அவர்கள் தங்களை ஸ்திரப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவுக்குள் அவர்கள் தங்களை ஊன்ற கட்டி கொண்டவர்களாகவும் வாழ்வதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி அவர்களை நாம் தேவனுடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய சிக்ஷையிலும் போதனையிலும் அவரை நாம் வளர்க்க வேண்டும் என்று அவர் ஒரு குடும்பத்தை நாம் எப்படி நடத்த வேண்டும் அதற்கு கூட தேவனுடைய வல்லமை நமக்கு தேவைப்படுகிறது, அவருடைய ஞானம் தேவைப்படுகிறது. இதெல்லாம் அந்த ஃபேமிலியை நாம் எப்படி தேவனுடைய வார்த்தையின்படி வைக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லித் தருகிறார். உறவுகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். உறவுகளில் நாம் ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் எல்லாவற்றையும் நாம் பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு வேலையில் ஒரு வேலைக்காரரோ எஜமானரோ எப்படி இருக்க வேண்டும், வேலைக்காரர்கள் எப்படி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறோமோ அதே போல நமக்கு மேலாக சில அதிகாரிகள் இருப்பார்கள், அவர்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கபடற்ற மனதோடே நாம் வேலைகளை செய்ய வேண்டும். மனுஷர்கள் மனுஷர்கள் பார்ப்பதற்கு நாம் வேலைகளை செய்யாதபடி கர்த்தர் என்னை பார்க்கிறார், அவர் இந்த வேலையை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நம் நல் மனதோடனே வேலைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எஜமானனும் அப்படித்தான் இருக்க வேண்டும். எனக்கும் என்னுடைய வேலைக்காரர்களுக்கும் எஜமானர் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்து அவர் பார்க்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. அதனால் நான் என்னுடைய வேலைக்காரரை ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி நாம் அவர்களை தவறான வழியில் நடத்தக்கூடாது. அவர்கள் மேலாக தேவையில்லாமல் வார்த்தைகளை நாம் சொல்லக்கூடாது. அவர்கள் மனது புண்படும்படியான வார்த்தைகளை சொல்லாமல் நாம் தேவனுடைய வார்த்தையின்படி அவர்களை நாம் நடத்த வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த இடத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். ஊழியங்களை எப்படி செய்ய வேண்டும், மனுஷருக்கென்று நாம் ஊழியம் செய்யாதபடி கர்த்தருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். யார் என்ன செய்தாலும், அடிமையானவன் செய்தாலும் சரி, சுயாதீனம் உள்ளவனாயிருக்கிறவன் நன்மை செய்தாலும் கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நாம் கர்த்தருக்கென்று ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும், நல் மனதோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி ஊழியத்திலும் குடும்பத்திலும் வேலை ஸ்தலங்களிலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு தான் அவர் சொல்லுகிறார். அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நாம் பலப்பட வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் இப்படிப்பட்ட எல்லா தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு நமக்கு அவர் நமக்கு உதவி செய்கிறார், ஆவியானவர் நம்மை நடத்துகிறார். அடுத்து, ஏனென்றால் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. பாருங்கள், பிசாசானவன் குடும்பத்திற்குள்ளாக வருவதற்கும் வேலை ஸ்தலங்களில் அவன் நுழைவதற்கும் ஊழியங்களுக்குள்ளாக அவன் வருவதற்கும் பல இடங்களில் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். இதில் ஒருவர் இடம் கொடுத்தால் கூட அவன் உள்ளே நுழைந்து அந்த இடத்திலே எல்லாவற்றையும் அவன் நாசம் செய்கிறவனாய் இருக்கிறான், பிசாசானவன். அதனால் இந்த தந்திரங்களை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அவனுடைய தந்திரங்களை எதிர்ப்பதற்கு நாம் திராணியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ஃபேமிலிக்குள்ளாக வருவான் பிள்ளைகள் மூலமாகவோ இல்லை பெற்றோர்கள் மூலமாகவோ உள்ளே நுழைவதற்கு அவனுக்கு இடம் கிடைக்கக்கூடாது. அதே போல வேலை ஸ்தலங்களிலும் நாம் முறுமுறுப்போடு வேலைகளை செய்யும் போது, கசப்போடு இருக்கும்போது, தேவையில்லாமல் அதிகாரிகள் மேலாக நாம் இருக்கும்போது பாருங்கள், அதற்குள்ளாகவும் வந்து விடுவான். அதே போல ஊழியத்தின் பாதையிலும் நாம் கசப்புகளை வைத்து கொண்டு மன்னிக்க முடியாமல் நாம் இருக்கும்பொழுதும் உள்ளே நுழைந்து விடுவான். அதனால் நாம் இப்படிப்பட்ட பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்பதற்கு தேவனுடைய சர்வாயுதத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்படிப்பட்ட மனிதர்களோடு நம்முடைய யுத்தம் கிடையாது. பிள்ளைகளோடோ, பெற்றோர்களோடோ, வேலைக்காரர்களோடோ, எஜமானர்களோடோ, ஊழியத்தின் பாதையில் மற்ற மனிதர்களோடோ, அவிவிசுவாசிகளோடோ நம்முடைய யுத்தம் கிடையாது. நம்முடைய யுத்தம் இந்த உலகத்தின் அந்தகார லோகாதிபதி
அவன் பிசாசானவனோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத ஆவியினுடைய சேனைகளோடும் தான் நமக்கு போராட்டம் இருக்கிறது என்று பவுல் இந்த இடத்திலே எப்படிப்பட்ட போராட்டம் என்று சொல்லிக் கொடுத்து அதை எப்படி நாம் எதிர்க்க வேண்டும், இந்த தீங்கு நாளில் அதை நாம் எப்படி எதிர்க்க வேண்டும், சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நாம் நிற்பதற்கும் திராணி உள்ளவர்களை சகலத்தையும் செய்து முடிப்பதற்கும் நம்முடைய சரீரத்திலே திராணி தேவைப்படுகிறது. நமக்கு ஒரு சரீரத்தில் நல்ல ஒரு சக்தி, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு, நல்ல ஒரு எனர்ஜி இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், எந்த வேலையும் செய்ய முடியும். அதே போல ஒரு யுத்தத்தை நாம் ஜெயிக்க வேண்டுமானால் நமக்கு அதற்குரிய வல்லமை தேவைப்படுகிறது. அந்த வல்லமையை நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதைதான் அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள். அது எப்படிப்பட்ட சத்துவம்? அது இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் அவருடைய அந்த சத்துவம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நாம் பலப்பட வேண்டும். அப்படி நாம் பலப்பட்டவர்களாய் இருக்கும்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கிறது. மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்கிற அந்த ஆவியானவருடைய வல்லமையில் நாம் பலப்பட வேண்டும். ஆவியினாலே நாம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும். சத்ருவினுடைய எல்லா வஞ்சகமான எல்லா அவனுடைய தந்திரங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். மனக்கண்கள் நமக்கு பிரகாசிப்பிக்க வேண்டும். அதை தான் நாம் இப்பொழுது பார்த்தோம். நேற்று 5 அதிகாரத்தில் சிஸ்டர் அதை குறித்து மிக அருமையாக ஆவியானவர் அந்த இடத்தில் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இப்படி சர்வாயுத வர்க்கத்தை நாம் தடித்தவர்களாகவும் எடுத்து கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் எல்லாருடைய விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டு என்று பவுல் இந்த இடத்திலே சொல்லிக் கொடுக்கிறார். நம்முடைய யுத்தம் 3 காரியங்களோடு இணைந்துள்ளது. ஒன்று உலகம், இன்னொன்று மாமிசம், இன்னொன்று பிசாசானவன் மூலமாக வருகிற நம்முடைய யுத்தம் என்று. இப்படி நம்மை சுற்றியுள்ள சத்துருக்கள், நமக்குள்ளாகவே சத்ருவினுடைய கிரியை, நம் மேலாக சத்ருவினுடைய ஆதிக்கம், இப்படி 3 விதமான யுத்தங்களிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பதற்கு அவர் நமக்குள்ளாக அந்த அவருடைய வல்லமையை கொடுக்கிறார். அந்த வல்லமையின் மூலமாக, அந்த பலத்தின் மூலமாக தான் நாம் இதை ஜெயிக்க முடியும். இது சுவிசேஷத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. எல்லா ஆயுதங்களையும் பாருங்கள். சத்தியம், நீதி, பாதரட்சை, ரட்சண்யம் என்னும் தலைசீரா, வேத வசனம், விசுவாசம், எல்லாம் நமக்கு சுவிசேஷத்தின் மூலமாக தான் கிடைக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் வல்லமை தான் நமக்குள்ளாக மிக பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. இப்படி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது, கர்த்தருக்கென்று நாம் நல் மனதனுடனே ஊழியத்தை செய்யும் போது நாம் தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோம். இதைதான் யாக்கோபு 4:7 பார்க்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படைந்திருங்கள், பிசாசத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பவான் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படைந்துதான் நாம் பிசாசை துரத்த முடியும், அப்பொழுதுதான் அவன் ஓடிப்போவான் என்ற தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்கிறவர்களாக ஃபேமிலியிலும் வேலை செய்கிற இடங்களிலும் ஊழியங்களிலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து அவர் எப்படி நாம் ஒவ்வொரு ஆயுதங்களையும் நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு 7 வகையான ஒரு ஆயுதத்தை அவர் இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கிறார். முதலாவது, சத்தியத்தை நாம் கச்சையாக அறையிலே கட்டினவர்களாய் இருக்க வேண்டும். சத்தியத்திற்கு நேராக நாம் வர வேண்டும். இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்னார். அவர்தான் சத்தியம், அவர்தான் தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பிதாவின் மகிமைக்கு ஏற்ற மகிமையாய் அவர் இருந்தார். அவரை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை நாம் தரித்து கொள்ள வேண்டும். சத்தியமாகிய அந்த பெல்ட்டை நாம் நன்றாக அதை நாம் அணிந்திருக்கும் பொழுதுதான் இந்த விசுவாச ஓட்டத்திலே நாம் வேகமாக ஓட முடியும். ஆவிக்குரிய இந்த யாத்திரையில் அது நம்மை ஓட வைக்கிறது. நமக்கு அது தைரியத்தை தருகிறது, நமக்கு அது உற்சாகத்தை தருகிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும்போது, உட்கொள்ளும் போது பாருங்கள் எவ்வளவு ஒரு சந்தோஷம் நமக்குள் வருகிறது. நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எலியா எப்படி ஓடினார், அந்த ஆகாப்பின்
ரதத்துக்கு முன்பாக எலியா ஓடினார் என்று நாம் பார்க்கிறோம். எலியா தன் அறையை கட்டி கொண்டு ஆகாப்புக்கு முன்பாக அவன் ரதத்துக்கு முன்பாக ஓடினான் என்று அந்த அறை என்று சொல்லும்போது தேவனுடைய வார்த்தை, தேவன் அவனுக்கு வார்த்தையை தந்தார். அந்த வார்த்தைக்கு கீழ் படிந்தவனாக அவன் அந்த இடத்திலே வேலைகளை செய்யும் பொழுது அவன் அந்த இடத்தில் வேகமாக ஓடுகிறான். நான் ஒரு மெசேஜை கேட்டேன், அதில் அந்த ஊழியக்காரர் சொல்லுகிறார், அவனுடைய ஆகாப்பனுடைய ரதத்துக்கும் எலியா ஓடினதற்கும் நடுவே மிகப்பெரிய டிஸ்டன்ஸ் இருந்தது என்று சொல்லி. அப்படி என்றால் எவ்வளவு ஒரு அந்த ஆவியானவருடைய வல்லமை அவனுக்குள் வரும்பொழுது, அந்த சத்தியத்தை அவன் இடைக்கட்சியாக கட்டி கொண்டு ஓடும்பொழுது அந்த ஓட்டத்திலே தேவன் அவனுக்கு உதவி செய்ய, தேவனுடைய பலன் அவனுக்கு பூரணமாய் வருகிறது. இப்படி சத்தியத்திற்கு இப்படி சத்தியம் எனும் அந்த இடைக்கச்சையை நாம் கட்டி கொண்டவர்களாக, விதேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, இயேசுவை அணிந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து நீதி என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய நீதி நம்முடைய நீதி அல்ல. அவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் நம்மை அவருடைய இரத்தத்தால் கழுவி நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார். நம்முடைய சுயநீதி கிடையாது, தேவனுடைய நீதி. அந்த நீதியை நாம் எப்பொழுதும் நினைக்க வேண்டும், எப்பொழுது நமக்குள் இருக்க வேண்டும். அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அதை கண்டுதான் பிசாசானவன் ஓடுவானே தவிர, நம்முடைய நம்மிடத்தில் ஒன்றும் கிடையாது. நாம் பாவிகளாய் பிறந்தோம். ஒவ்வொரு குழந்தையும் பாவியாய்தான் பிறக்கிறது. இது எப்போதும் மறக்கக்கூடாது, எப்போதும் இதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். அப்படி பிறந்த நம்மை அவர் அவருடைய இரத்தத்தால் கழுவி நம்மை நீதிமான்களாக மாற்றி அவருடைய பரிசுத்தத்தை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் அவரிடத்தில் தான் கிடைக்கிறது. தேவனுடைய விசுவாசமும் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. இதை நாம் மறக்கக்கூடாது. இப்படி நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் இந்த நினைவுதான் இருக்க வேண்டும். அதுதான் இருதயத்தில் அந்த மார்க்கவசத்தை அந்த இடத்தில் வைக்கிறோம். நீதி அந்த இருதயம் எப்போதும் நினைக்க வேண்டும், தேவனுடைய நீதிதான், அவருடைய நீதியால் தான் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய நீதி, அவருடைய நீதினால்தான். இப்படி நாம் ஒவ்வொரு முறையும் அந்த இருதயத்தில் நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தால் தான் நான் பரிசுத்தமாக உள்ளேன் என்று சொல்லி, பரிசுத்தமும் நீதியும் அவரிடத்திலிருந்தான் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், அவர்தான் எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி, இப்படி அந்த புதிய மனிதனை நாம் எப்பொழுதும் அணிந்து கொண்டவர்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய மெய்யான நீதியும் பரிசுத்தமும் அந்த இடத்தில் வரும்பொழுது பிசாசானவன் ஓடிப்போவான். எப்பொழுதும் நாம் இதை தான் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். விசுவாசிகள் எல்லாருக்குள்ளவும் இந்த நினைவு இருக்க வேண்டும், என் சுயநீதி அல்ல, தேவனுடைய நீதி என்று. இதை நாம் இருதயத்திலும் நினைவுகளிலும் இதையே நாம் நினைக்க வேண்டும். மூன்றாவதாக சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. இதை நாம் எப்போதும் அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் கால்களில் நல்ல செருப்பை போட்டு கொண்டிருந்தால்தான் எங்கேயும் வெளியே போக முடியும். கல்லோ மண்ணோ முள்ளோ எந்த ஒரு இடமாக இருந்தாலும் நாம் செருப்பு இருக்கும் பொழுது அந்த இடத்தில் நாம் உள்ளே தைரியமாக போவோம், நன்றாக நடப்போம், வேகமாக நடப்போம். ஒரு ஓட்டப்பந்தயம் என்றால் கூட நல்ல ஷூ கால்களில் இருக்கும் பொழுது நல்ல வேகமாக ஓடுகிறோம். இப்படி நார்மலாகவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாதரட்சை, இந்த செருப்பு வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பை கொண்டு வருகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இந்த சுவிசேஷத்தின் ஆயத்தத்திற்குரிய இந்த பாதரட்சை நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. பாதுகாப்பு, சமாதானம் எல்லாம் இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கிறது. சுவிசேஷம் அப்படி என்று சொன்னால் நாம் எல்லோருக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த உலகத்திற்கு வந்து மரித்தார், என்னுடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார், மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். இப்படி நாம் எல்லோருக்கும் சுவிசேஷத்தின் மூலமாக தான் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த கொலேசியர் 2 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதன் நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடைத்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இது சுவிசேஷத்தினுடைய சத்தியம்.
பாருங்கள், நமக்கு விரோதமாக பிசாசானவன் செய்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணி அடித்தார். அவனுடைய எல்லாவற்றையும் அவர் உரிந்து கொண்டார். எல்லாவற்றையும் உரிந்து அவர்களின் மேல் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது சுவிசேஷத்தினுடைய சத்தியம். இந்த சத்தியத்தின் மூலமாக அவர் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றியின் மூலமாக தான் இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலும் நாம் வெற்றியை எடுக்கிறோம். இந்த சுவிசேஷம் எப்பொழுதும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று நாம் அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் நாம் ஜெயிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நாம் வாங்கப்பட்டிருக்கிறேன் என்று எப்போதும் நாம் இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் இயேசுவின் இரத்தத்தால் வாங்கப்பட்டுள்ளேன். நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம், அவர் என்னுடையவர், நான் அவருடையவர் என்று அந்த புது பிறப்பை நாம் எப்பொழுதும் இதையே மனதில் கொண்டு வர வேண்டும். நான் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டு விட்டேன், நான் பரலோக ராஜ்யத்தினுடைய வாரிசாக இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய இந்த சுவிசேஷத்தின் வல்லமை நமக்குள் கிரியை செய்கிறது. தேவனுடைய வல்லமை நமக்கு தேவ பலனை கொண்டு வருகிறது. இதுதான் இந்த சுவிசேஷத்தின் வல்லமை. ஏற்கனவே நாம் பார்த்தோம் 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அதே போல அது அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலன் என்று சொல்லி கொரிந்தியரிலே பார்த்தோம். இப்படி சுவிசேஷத்தின் வல்லமை மிக பெரிய வல்லமை. அந்த வல்லமையை நாம் கால்களில் அணிந்து கொண்டவர்களாக எப்பொழுதும் இதே சிந்தையுடனே இருக்கும்பொழுது இப்படிப்பட்ட ஆவிக்குரிய போராட்டத்தில் நாம் ஜெயிக்க முடியும். ஏனால் பிசாசு இதை சொன்னால்தான் ஓடுவான். பிசாசுக்கு நாம் இதை சொல்ல, சிலுவையில் இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் முடித்து விட்டார், எல்லாம் அவனுடைய அதிகாரங்கள் துறைத்தனங்கள் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் சொல்லும் போது பிசாசானவன் ஓடி போவான். நாகும் 1:15 எழுதியிருக்கிறது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான் என்று சொல்லி சமாதானத்தை, சுவிசேஷம் சமாதானத்தை கொண்டு வருகிறது. மனிதர்களுக்குள்ளாக அது ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறது. ஏனென்றால் துஷ்டன் இனி உன் வழியாய் வரமாட்டான், பிசாசானவனுக்கு உன்னிடத்தில் வர முடியாது. ஏனென்றால் அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான், அவன் சிலுவையில் சங்கரிக்கப்பட்டான், அவனை எல்லாவற்றையும் தேவன் அழித்து விட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் மூலமாக அவன் அழிக்கப்பட்டான். மரணத்தின் கூரை மரணத்தால் ஒடித்தார். பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அதனால் அவன் சங்கரிக்கப்பட்டான், அவன் இனி உன் வழியாய் வரமாட்டான் என்று சொல்லி சமாதானத்தை நாம் கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தின் வல்லமை சமாதானத்தை கொண்டு வருகிறது, தேவ பலனாக இருக்கிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற மேட்டிமையான எண்ணங்களை அது நிர்மூலமாக்கி அது சிறைப்படுத்துகிற வல்லமையாயிருக்கிறது இந்த சுவிசேஷத்தின் வல்லமை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் இப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக எப்பொழுதும் இதை நாம் மறக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து 4வதாக, எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த விசுவாசம் என்னும் கேடகத்தை நாம் பிடிக்க வேண்டும். விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறான், ஜெயிக்க வேண்டும். அம்பு எய்வான், பொய் சொல்லுவான், குற்ற உணர்வை கொண்டு வருவான், சோர்வுகளை கொண்டு வந்து தருவான், அவமானம், சந்தேகம், கவலை, பயம், கீழ்ப்படியாமை, அடுத்தவர்களுக்கு கேடு செய்தல், வெறுப்பு, பேராசை, இப்படிப்பட்ட அம்புகளை மனிதனுக்குள்ளாக அவன் எய்கிறான், சிந்தனைகளுக்குள்ளாக போடுகிறான். போட்டு அம்பை எய்து அப்படியே அதையே செய்வதற்கு பிசாசானவன் நடத்துகிறான். இதையெல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டுமானால் அந்த விசுவாசம் என்னும் அந்த கேடகத்தை, அந்த ஷீல்டை நாம் பிடிக்க வேண்டும். அந்த அம்பு படும்போது அது நம்மை தைக்காது. அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த விசுவாசம் நாம் பிடித்து நிற்கும் பொழுது அந்த அம்பு அங்கே உடைக்கப்படுகிறது. அதில் பாருங்கள், அக்கினி அஸ்திரங்களை என்று எழுதியுள்ளது. அப்படி என்றால் அந்த தீ போன்று வரும் அந்த அந்நிய அக்கினி அப்படியே வந்து நம்முடைய வாழ்க்கையை அது கொளுத்தி விடுகிறது, வாழ்க்கையை அது நாசம் செய்கிறது. தீ
தீ படும்போது அந்த இடத்துல என்னவாகிறது? எல்லாம் எரிந்து சாம்பலாக விடுகிறது. அப்படித்தான் அவன் அம்பை எய்துகிறான், நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்காக. ஆனால் அந்நிய அக்கினியை அணைப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. பரிசுத்த அக்கினி நமக்குள்ளாக எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த விசுவாசம் என்றும் அந்த அக்கினி எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அந்நிய அக்கினி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. சிந்தனையில் மாற்றம், மனதில் மாற்றம். தலையில் தான் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைகிறது. தலையில் தான் அவன் அம்புகளை எய்கிறான். தலை எப்பொழுதும் இந்த கிறிஸ்துவின் சிந்தையால் நாம் நிறைந்திருக்க வேண்டும். அம்பு பிசாசு எய்யும் மிக பெரிய பொய், தேவன் உன்னை நேசிக்கவில்லை, தேவன் உன் மீது அன்பாக இல்லை, தேவன் உன்னை கைவிட்டு விட்டார் என்றுதான் சொல்லி தருவான். முதல் அம்பே பொய் என்ற ஆயுதம் தான், அம்பை தான் அவன் எரிகிறான். அவனுடைய ஆயுதம் பொய்தான். அந்த பொய்யை தான் அவன் நம் மீதாக போடுவான். நாம் எப்போதும் சொல்ல வேண்டும், இயேசு கிறிஸ்து என்னை நேசிக்கிறார், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் என் மீது அன்பு கூர்ந்தபடியால் தன்னுடைய ஒரே மகனை எனக்காக கொடுத்தார், அவரும் எனக்காக வந்து மரித்தார். அந்த அன்பு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என் இருதயங்களில் இருக்கிறது என்று நாம் சொல்லும் போது பிசாசானவன் ஓடி போவான். இப்படி அந்த விசுவாசத்தை நாம் பிடித்தவர்களாக இருக்க வேண்டும். அவரே நமக்கு கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி தாவீது சொல்கிறார், என் தேவன் என்னுடைய கேடகமாக இருக்கிறார். கேடகம் அவரே வந்து விடுகிறார். அவரை மீறி நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாம் கிறிஸ்துக்குள் நாம் இருக்கும் பொழுது பிசாசனுடைய அம்புகள் எல்லாம் ஒடித்து, அவனுடைய அம்புகள் எல்லாம் ஒடிக்கப்படுகிறது, எல்லாம் அவனுடைய தீ எல்லாம் அணைக்க படுகிறது. தேவன் நமக்காக செய்கிறார். அடுத்து ஐந்தாவதாக இரட்சணியம் என்னும் தலை சீரா, ஹெல்மெட். நம்முடைய தலை மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. பாருங்கள், தலை இல்லை என்றால் ஒன்றுமே இயங்காது. தலையில் தான் எல்லாம் மெயினான எல்லா பிரைன் பாருங்கள் தலையில் தான் இருக்கிறது. நம் தலையை ஒரு ஸ்கூட்டரில் பைக்கில் போகும்போது கூட நாம் ஹெல்மெட் அணிந்து கொண்டு போகிறோம். இப்படி நம்முடைய மனது சிந்தை பிசாசானவன் விளையாடுகிற பிளே கிரவுண்டாக மாறக்கூடாது. நாம் அப்படியே காலியாக அப்படியே அவனுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் அவன் போய் ஏழு பிசாசை கூட்டி கொண்டு வந்து அவன் நம்முடைய சிந்தனைக்குள் விளையாடுகிறான், பிளே கிரவுண்ட் ஆக்கி விடுவான். சத்துரு உட்புகுதலும் குடியேறி போகுதலும் இருக்கக்கூடாது. நாம் இந்த இடத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒரு சின்ன ஒரு கசப்பிற்கோ எதற்கோ நாம் இடம் கொடுத்தால் அவன் உள்ளே வந்து விடுவான். அதனால்தான் நாம் ரட்சணியம் என்னும் தலை சீரா, ரட்சிப்பு, அதிலிருந்து மொண்டு கொள்வீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு கொள்ளுங்கள் என்று. அந்த ரட்சிப்பு அதிலிருந்து தான் நாம் எல்லாவற்றையும் எடுக்க வேண்டும். எல்லாம் அதிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. நம்முடைய சிந்தனை மண்டலங்கள் எப்பொழுதும் நாம் கிறிஸ்துவை தரித்த அந்த சிந்தனையாய் நாம் இருக்கும் பொழுது அதிலிருந்து சமாதானம், சந்தோஷம் எல்லாம் தலையிலிருந்து இந்த சரீரத்துக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் தர்க்கங்களையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்தவர்களாய் நாம் இருக்கிறோம். இதுதான் இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, இதான் இரட்சிப்பு. இந்த இரட்சிப்பின் மூலமாக தான் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும். தேவனுடைய வசனத்தை நாம் சொல்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்திற்குள்ளாக நாம் அப்படியே ஊறி இருக்க வேண்டும். எப்படி ஒரு குலோப் ஜாமுன் நாம் செய்கிறோம், அந்த குலோப் ஜானை நாம் என்ன செய்கிறோம், நல்ல ஒரு ஜூஸ் பண்ணுகிறோம், சுகர் சிரப் செய்து நல்ல சீனி போட்டு நல்ல ஜீராவை நாம் காய்த்து அதில் இந்த குலோப் ஜானை எடுத்து போடுகிறோம். போட்ட உடனே அது ஊராது, அதற்கு ஒரு நாள் ஃபுல்லாக அதை வைக்கிறோம். அப்படியே அந்த குலோப் ஜாமுன் அந்த ஜீராவை அந்த இனிப்பு ஆன அந்த நீரை அது உறிஞ்சி அதிலே அப்படியே இருக்கிறது பாருங்கள். அதை போல நாம் தேவனுடைய வார்த்தையில் ஊறி இருக்க வேண்டும். எப்பொழுதும் கால்களிலும் தலையிலும் இருதயத்திலும் நம்முடைய இடுப்பிலும் இப்படி தேவனுடைய வார்த்தையின் படி அவரையே நாம் நினைத்து, அவரையே அணிந்து கொண்டு, அவரையே நாம் நினைத்திருக்கும் போதுதான் நாம் வந்து சத்ருவினுடைய எல்லா வஞ்சகமான வார்த்தைகளிலிருந்தும் நாம் ஜெயிக்கவர்களாய் நாம் இருக்க முடியும். வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 4:1-11 வசனங்களை நாம் பார்த்தால் படிக்கும் போது நமக்கு தெரிகிறது. 40 நாள்
இயேசு உபவாசம் இருந்தார். பிசாசானவன் சோதிப்பதற்காக அநேக காரியங்களை சொல்லுகிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை ஜெயிக்கிறார். அடுத்து ஏழாவதாக, அப்படி நாமும் எப்படி இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தையின்படி ஜெயித்தாரோ அதே போல நாம் இந்த ஆவியின் பட்டயமாக இந்த பைபிளில் எழுதியிருக்கிற இந்த வசனங்களை கொண்டு நாம் அவனை வெட்ட வேண்டும். அந்த ஆவியின் பட்டத்தை எடுத்து அவனை வெட்டும் பொழுது அவன் அந்த இடத்திலே நிர்மூலமாகி போவான். ஏழாவதாக ஜபம், கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். இதில் நாம் 18வது வசனத்தில் பார்க்கிறோம், எல்லா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே நாம் ஜபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்படி ஜெபிக்க வேண்டும்? மிகுந்த மன உறுதியோடு பண்ண வேண்டும். விழித்து கொண்டிருக்கிற வேண்டும், தூங்கிக் கொண்டிருக்க கூடாது. தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி எபேசியர் 5 நாம் பார்த்தோம். அதை போல நாம் தூங்குகிறவர்களா இருக்க கூடாது, விழித்திருக்க வேண்டும், ஜபம் பண்ண வேண்டும், மிகுந்த மன உறுதியோடு ஜபிக்க வேண்டும். சகலவிதமான எல்லா சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு நாம் விண்ணப்பம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பரிசுத்த வான்களுக்காக நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும். விசுவாச பிள்ளைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆத்ம பாரத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ பேர் இன்னும் தேவனிடத்தில் வராமல் இருக்கிறார்கள், நாம் அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிறார். சத்துரு வெள்ளம் போல வரும்பொழுது ஆவியானவர் கொடியேற்றுகிறார். ஆவியானவர் எங்கோ அங்கு விடுதலை உண்டு. யோசுவா புத்தகத்தில் பார்க்கிறோம், யோசுவாவுக்கு உதவி செய்வதற்கு தேவனே அங்கு வருகிறார். நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்று சொல்கிறார். நமக்காக யுத்தம் செய்ய அவரே வந்து விடுகிறார். யுத்தம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, வல்லமை கர்த்தருடையது. நாம் அவருடையவர்கள், பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அவர் சர்வ ஸ்லோகத்துக்கும் அதிபதி, சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் பூமியின் உருண்டையின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். சகலத்தையும் ஆளுகை செய்கிறவர், கர்த்தர் ராஜரீகம் செய்கிறார். அவருடைய கரத்துக்குள் நாம் நம்மை அர்ப்பணிப்போம். எல்லாவற்றையும் அணிந்தவர்களாகவும் எல்லாவற்றையும் ஜெயிப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்கிறார். சாமுவேலில், 2 சாமுவேல் 5வது அதிகாரத்திலும் பார்க்கிறோம், தாவீது ஒரு அரணிப்பான இடத்திற்கு சென்று கர்த்தரிடத்தில் கேட்கிறான், பிலிஸ்தியர் வந்திருக்கிறார்கள், நான் போகட்டுமா என்று சொல்லி, நீ போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்றார். அடுத்த முறையும் அவன் கேட்கிறான். போது கர்த்தர் சொல்கிறார், இந்த வழியாய் போகாதே, இப்படி போ, உனக்கு முன்பாக நான் செல்வேன் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்காக யுத்தம் செய்தார். யுத்தத்தை ஜெயிக்க வைக்கிறவர் அவர்தான். எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க வைக்கிறவர் அவர்தான். அவரை நாம் சார்ந்து கொள்வோம், அவரையே நாம் அணிந்து கொள்வோம், தேவ வசனத்தின்படி வாழ்வோம், அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். இந்த எபேசியர் முதலில் கூட பாருங்கள், அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருக்கு முன்பாக நம்மை வைப்பதற்கு தான் அவர் உலக தோற்றத்திற்கு முன்பாக தெரிந்து கொண்டார். இந்த எபேசியர் 6வது அதிகாரத்தை முடிக்கும் போதும் அதைதான் சொல்லி முடிக்கிறார். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறுகிற யாவரோடும் கிருபை உண்டாயிருப்பதாக. ஆமேன். அன்பு, தேவ அன்பிலே நாம் நடக்கும் பொழுது நாம் ஜெயிக்கிறோம். ரோமர் 8 ஒரு லிஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும், வருங்காலங்களோ நிகழ்காலங்களோ எதுவாக இருந்தாலும், அவர் நம்மை நேசிக்கிறார். அந்த அன்பினால் நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தேவனே, உம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாவற்றையும் அணிந்தவர்களாக ஆண்டவரே, ஜெயிப்பவர்களாக உம்முடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பவுல் சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தை நான் தைரியமாக சொல்லுவதற்கு எனக்கு உதவி, எனக்காக நீங்கள் வேண்டி கொள்ளுங்கள் என்று சொல்லி. அதே போல நாங்களும் ஆண்டவரே, இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீரா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம், விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வெளியிடங்களிலே சென்று ஊழியம் செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம், எல்லா பரிசுத்த வான்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் நீங்க நடத்துங்க. ஆவியானவருடைய வல்லமையினால் நிறையப்பட்டவர்களாக ஒவ்வொரு நாளும் ஜெயிப்பதற்கும், ஒவ்வொரு வினாடியும் ஜெயிப்பதற்கு காலத்தை ஆண்டவரே பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. உங்க பலத்த கரத்துக்குள்ள ஒப்படைக்கிறோம்ப்பா. இயேசுவின் மூல ஜெபங்களை நல்ல பிதாவே. அமேன்.